மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் பகிர்ந்து கொள்கிறோம் இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர் இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் காணுங்கள் இரையாசிர் பெறுங்கள் இதோ உங்கள் அற்புதம் அசாதாரணமான விதத்தில் நம்மை போஷிக்கும் தேவன் பாகம் மூன்று எலியாவை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் எலியாவை முதலாவது ஆண்டவர் காகங்களை கொண்டு போஷித்தார் காரணம் என்ன அவர் தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்தார் தாழ்மையோடு இருந்தார் இரண்டாவது கடந்த செய்தியில பார்த்தோம் தேவன் சாரிபாத் விதவையின் மூலம் போஷித்தார் எலியாவுக்கும் உணவு கிடைச்சிச்சு சாரிபாத் விதவைக்கு அதை பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு காரணம் என்ன வெட்ட வேண்டிய உறவுகளை தகாதவைகளை வெட்டணும் கட்ட வேண்டிய உறவுகளை கட்ட வேண்டும் நற்செய்தி சொல்லணும் கற்றுக்கு கொடுக்கணும் இந்த காரியத்தில் சரியாக இருக்கிறவங்க பர்ஸில் பணம் குறையவே குறையாது போன செய்தியில் பார்த்தோம் ஒரு வேளை லாஸ்ட் வீக் மெசேஜ் நீங்கள் கேட்க விரும்புனா அந்த சிடி ஆர்டர் பண்ணி நீங்கள் கேட்கலாம் வராதவங்க கூட நீங்கள் வாங்கி கேட்கலாம் இன்னைக்கு மூன்றாவது பாகம் மூன்றாவது காரியமாக ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாம் வசனம் முதல் மூன்றாம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் அறிவித்தான் அப்பொழுது இயேசவேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய என்று சொல்ல சொன்னாள் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்செவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் இந்த இடத்துல எலியா தேவனுக்காக ஒரு பெரிய சாதனை செய்கிறார் கர்மேல் பருவதத்தில் அக்கினி இறங்குகிறது அதுக்கு பிறகு அந்த ராணி அவள் பொல்லாதவள் கத்திற்கு பயப்படாதவள் அவள் ஆள் அனுப்பி எலியாவுக்கு சொல்றார் நாளைக்கு இந்நேரத்தில் உன்னுடைய உயிரை நான் எடுத்து விடுவேன் எலியா பயந்து ஓடுகிறார் பெயர் சபாக்கு போறார் கர்மேல இருந்து பெயர் சபாக்கு போறார் அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா இப்ப திருச்சியில இருந்து கன்னியாகுமரிக்கு போறா மாதிரி ஓடி போகிறார் ஜீவனுக்காக போகிறார் ஏன்னா அவர் பயந்துட்டார் பயம் பயங்கரமானதா இருக்கிறது பாருங்க இது வரைக்கும் ஆண்டவர் சொல்லி தான் போவார் ஆண்டவர் சொல்லி கேரி தாட்டண்டைக்கு போனார் அப்புறம் ஆண்டவர் சொன்னார் சாரிபாத் ஊருக்கு போனார் இப்ப ஆண்டவர் சொல்லாமலேயே பெயர் சபாக்கு போறார் பயம் உடைய வாழ்க்கையில பயத்துக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது பயம் வரும் சில காரியங்களை பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகளை எதிர்நோக்கும் பொழுது பயம் வரும் எலியா பயந்து போனான் தேவன் அவனோடு பேசினதை அவன் கேட்டதாக அங்க சொல்லப்படலை ஆண்டவருடைய வெளிப்பாடு வழி நடத்துதல் அவனுக்கு கிடைக்கவில்லை பயந்து போயிருந்தால் இருந்தால் மனம் குழம்பிவிடும் மனம் குழம்பினால் தேவன் பேசுகிறதை கேட்க முடியாது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க பயத்துக்கு இடம் கொடுத்து மனசு குழம்பி போச்சுன்னா தேவன் பேசுறத நீங்க கேட்க முடியாது அதனால்தான் முதலாவது பயத்தை நாம் தவிர்க்கிறது மிக அவசியம் பயம் என்பது உணர்ச்சி அல்ல வேதம் சொல்லுகிறது ரெண்டு தி ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பயம் என்பது ஒரு அசுத்த ஆவி பயம் இருந்துச்சுன்னா அந்த அசுத்த ஆவி ஒரு மனிதனை தாக்குகிறது அதுக்கு இடம் கொடுக்க கொடுக்க அந்த பயம் ஒரு மனிதனுடைய மனதை அப்படியே தாக்கி தேவனுடைய சத்தம் கேட்க முடியாதபடிக்கு குழப்பி போட்டு விடும் அதனாலதான் விரட்டணும் கொஞ்சம் பயம் வரும்பொழுதே இயேசுவின் நாமத்தினால பயமே என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் பயம் வரும்போது கொஞ்சம் பயம் தானே அப்படின்னு விட விட அந்த பயம் அப்படியே வளர்ந்து பெருசாயிரும் கடைசியில் மனசு குழம்பி போயிடும் எலியா பயத்துக்கு இடம் கொடுத்ததுனாலே தேவன் பேசினதை கேட்க முடியவில்லை ஆகையினால் உயிர் பிழைக்க அவன் ஓடுகிறதை பார்க்கிறோம் ஆண்டூர் வேதத்தில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிற காரியம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் ரேஸ் அலோ ஆண்டோர் கூட இருக்கிறார் சரி இந்த பயத்தை மேற்கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும் அந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும் எத்தனை பேர் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த பயம் வருகிற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வாசிப்போம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் பயம் அடிமைத்தனத்தின் ஆவி பயம் வந்துருச்சுன்னா ஒருத்தவங்க அடிமை ஆயிடுவாங்க அவங்களால ஃப்ரீயா செயல்பட முடியாது ஆனால் பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கவில்லை அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் பயம் வந்து தாக்கும் பொழுது நாம் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நம்முடைய கண்களை உயர்த்தி தேவனை நோக்கி அப்பா பிதாவே நீர் என் தகப்பனாயிருக்கிறீர் சின்ன பயம் இன்னைக்கு சின்ன பயம் உங்க வாழ்க்கையில் இருந்தா கூட நீங்க சொல்லுங்க அப்பா பிதாவே நீர் என் தகப்பனாயிருக்கிறேன் என்ன பயம் உங்க வாழ்க்கையில் இருக்கு கையை வைத்தி சொல்லுங்க அப்பா பிதாவே நீர் என் தகப்பனாயிருக்கிறேன் அப்பா பிதாவே நீர் என் தேவைகளை சந்திப்பே அப்பா பிதாவே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் அப்பா பிதாவே இந்த ஏச வேலை பார்த்து கொள்ள நீர் வல்லவராயிருக்கிறீர் ஒரு நிமிஷம் உணர்ந்து கைய உயர்த்தி அப்பா பிதாவேன்னு சொல்லலாமா அவரை பார்த்து பேசுங்க நீங்க என் கூட இருக்கிறீங்க ஓ அப்பா பிதாவே நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க என் சூழ்நிலையை காட்டில நீ பெரியவர் அப்பா பிதாவே அதனால பயம் வரும்போது இனி என்ன சொல்லணும் அப்பா நாலாம் சுனத்தை வாசிப்போம் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது நாலு அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் இன்னொரு இடத்துக்கு போறான் வனாந்திரத்துக்கு போறான் நல்லா கவனிங்க ஆகாப் இருந்த தேசம் ராஜாவா இருந்த தேசம் பேர் சமாரியா இப்ப இவர் வந்து அடுத்த தேசத்துக்கு போறார் பெயர் செபான்றது யூதான்ற தேசம் இந்த இருந்து கிளம்பி இன்னொரு தேசத்துக்கு போறார் விட்டு வெளியில் போயிட்டா நம்மளை பிடிக்க மாட்டாங்க செய்ய முடியாதுன்னு போறார் ஆனால் தேவன் அனுப்பி போகவில்லை அங்க போய் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வேலைக்காரன் ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து படுத்தாரா உட்கார்ந்தாரா முதல்ல உட்கார்ந்து அண்ட் பிரைட் முதலாவது உட்கார்ந்து ஜெபிக்கிறான் எளையாட்டு எனக்கு பிடிச்சது அவன் ஜோம் பண்ணது ஜெபிச்சிட்டு ஜபிச்சிருக்கிறான் அதில் சில தவறான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறான் அதனால தான் ஒருத்தவன் ஜோம் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட முடியாது தவறாக ஜோம் பண்ணாமல் கரெக்டாக ஜோம் பண்ணணும் பண்ண ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் நேரத்தில் அவன் வார்த்தைகள்லாம் மாறி அவன் சொல்கிறான் ஆண்டவன் நான் ரொம்ப பெரிய நல்லவன் கிடையாது என் உயிரை நீங்கள் ஆண்டவரே அவனுக்கு என்ன நோக்கம்னா எசபேல் கையில் எனக்கு ஷாவு வர்றதை விட நீங்கள் என் உயிரை எடுத்துங்க ஆண்டவரே ஒரு சைடில் பார்த்தா நல்லது மாதிரி தான் தெரியுது ஆனால் அது நல்லது கிடையாது ஆண்டவர் அவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல உயிரை எடுத்தாரா நம்ம ஆண்டவர் உயிர் எடுக்கிறவர் இல்லை அதுக்கு இருக்கு நிறைய நம்ம ஆண்டவர் உயிர் ஆனா எனக்கு பிடிச்சது எலியா அவன் தன் தன் உயிரை உயிரை நல்லா கவனிக்கணும் தான் எடுத்துக்கொள்ளுகிறவன் எரிகிற நரகத்தில் போய் விழுவான் தன் உயிரை தான் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் ஆண்டவரே என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கிறான் ஆனால் அவனுக்கு இடத்தில் நான் பிடித்த காரியம் என்னன்னா அவன் ஜெபித்தான் ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு அவன் போனா கூட அங்க உட்கார்ந்து அவன் என்ன செய்யறான் ஜபம் பண்றான் அப்ப அவனுடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்படுவதே அவனுடைய வாஞ்சையாயிருந்தது என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாய் தேவன் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் சோர்வில இருந்தா கூட அந்த சோர்விலிருந்து தூக்கி எடுப்பார் எலியா ஆசா பாசத்தையோ அல்லது தன்னிச்சையாக எதுவும் முடிவெடுத்து அப்படி தவறு பண்ணல அவன் ஜெபித்தான் ஜெபித்துட்டு ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் உட்கார்ந்து ஜோம் பண்ணா ஜோம் பண்ணி முடிச்ச பிறகு படுத்து தூங்கினான் படுத்துட்டு ஜோம் பண்ண கூடாது எத்தனை பேர் காதில் விழுந்துச்சு எளியா மரண சூழ்நிலையில் இருந்தப்ப கூட எப்படி ஜோம் பண்ண ஜோம் பண்ண மனாந்திரத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவன் கர்மேல் பருவத்தில் முழங்கால் போட்டு தான் ஜோம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணலாம் தட்டா புட்டான் எங்கடா ஏசபேல் ஆள் வந்துருச்சோ எழும்புனா ஒரு தூதன் தூதன் அவனுக்கு பார்த்து சொல்றான் சாப்பிடு எலும்பி சாப்பிடு தண்ணி குடின்னு கொண்டு அந்த தூதன் அடுத்த வசனம் வாசிப்போம் அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழறில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப கொண்டான் அடுத்த வசனம் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் ப்ரைசலோட பைபிள் வாசிக்கும் ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு வசனம் மாத்திரலாம் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனிக்கணும் தூதன் அவனுக்கு என்னத்தை கொண்டு வந்தான் அடையும் கடலில் சுடப்பட்ட அடையின் அடை அடைகளை அடையா காக்கா கொண்டு வந்தது அப்பமா அப்பங்களா அப்பங்கள் சாரி பாத் விதவை வீட்டில் கூட நிறைய சாப்பிட்டிருப்பார் சப்பாத்தியா சாப்பிட்டு ஆனா இந்த இடத்துல எவ்வளவு வருது ஒரே அடை அப்பம் ஒரே அப்பம் கலச்சத்துல தண்ணீர் எங்க இருக்கு பாத்தீங்களா ஆண்டவர் கவனிச்சா எப்படி கவனிப்பார் பார்த்தீங்களா எலியா கையை நீட்டி கூட எடுக்க அப்படி எடுக்க வேணாம் பண்ணலாம் வேணாம் தலைமாட்டில் தெரியுமா ஆண்டவர் ஆசீர்வதிச்சா தலைமாட்டிலேயே ஆசிர்வாதம் வந்து சேரும் எலியா இவ்வளோ பெரிய பெட் காஃபி மாதிரி இங்க வந்து பில்லோ காஃபி தலகாணி பக்கத்துல அப்போ தண்ணீர் இவ்வளோ ஆண்டவர் எலியோ அவ கனம் பண்ணதுக்கு காரணம் இருக்கு அதை தான் இன்னைக்கு நம்ம க பார்க்க போகிறோம் தலைமாட்டிலே ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யணும் அதான் இன்னைக்கு பார்க்க போய் எல்லாம் சிலர் எல்லாத்தையும் செக் புக்கு பர்ஸ் எல்லாம் அங்கே தான் வச்சுருப்பாங்க தலை மாட்டில் தெரியாத இடத்துல போய் படுத்து தூங்கும் போது வச்சிருப்பாங்க நியாயம்தான் தெரியாத இடத்துல சில ரெகுலராகவே வீட்டில் பெட்ரூம்ல படுத்து தூங்கினாலே தலை கீழே தான் எல்லாம் இருக்கும் உன் சத்துருக்கள் உன் வீட்டாரே அப்பமும் தண்ணீரும் இருக்கு சாப்பிட்டு படுத்துட்டான் நல்லா கவனிங்க எவ்வளோ பசியில் இருந்திருப்பாரு அவர் ஒரு நாள் நடந்து வந்திருக்கிறாரு வனாந்திரத்தில் எவ்வளோ பசி ஃபுல்லாக ஃபுல்லா நல்ல வயிறு திருப்தி ஆகிற அளவுக்கு தான் சாப்பிட்டுருப்பாரு ஆனாலும் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அப்பமா இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க டோமினோஸில் ஜெயண்ட் சைஸ் பீஸா மாதிரி சில நேரத்தில் இந்த நெய் ரோஸ்ட் சொல்லுவாங்க டேபிள் நீளத்துக்கு பண்ணுவாங்க ஆண்டவர் கொடுத்தார்னா அவர் மெகா சைஸ்ல கொடுக்க வல்லவராக இருக்கார் அதுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை நம்ம செஞ்சா போதும் அவர் நிச்சயம் தருவார் அப்போ அவர் ஒரு தடவை சாப்பிட்டு முடிக்க முடியல திரும்ப படுத்து தூங்கிட்டார் திரும்ப எழுப்பி திரும்ப சாப்பிடுப்பான்னு சொன்னே சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிக்கிறார் அப்பமும் தண்ணீரும் கவனிங்க அப்பமும் தண்ணீரும் இறைச்சி இருந்துச்சா இல்லை பர்லோகத்திலிருந்து வந்துச்சு பர்லோகத்தில் வெஜிடேரியன் இப்போ சிலருக்கு ஷாக் அடிச்சு பெரிய ஏமாற்றம் வந்திருக்கு பரலகத்தில் வெஜிடேரியன் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவர் வந்து அதனால தான் சொன்னார் சிங்கம் வந்து ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் புல்லை தின்னும் ஆதா மேழுக்கு ஒரிஜினலாக ஆண்டவர் கொடுத்த டயட் வந்து வெஜிடேரியன் டயட் தான் விழுந்து போன பிறகு தான் இந்த கறி மீன் அது எல்லாம் வந்துச்சு சிக்கனு மட்டன் எல்லாம் வந்துச்சு சொல்றேன் நீங்கள் பரலோகத்தில் போய் அந்த சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா வேற சாப்பாடு மேலே உங்களுக்கு மனசே போகாது இங்கேயே வெஜிடேரியன் சாப்பிட பழகிட்டவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அதே மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட பழகினவங்களுக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரைஸ்லாம் ஆகிட பரலோகத்திலேருந்து வந்துச்சு அதை பற்றி விடுங்க கவலை நான் வெஜிடேரியன் நமக்கு என்ன பரலோகத்துக்கு போனால் தான் முக்கியம் பரலோகத்திலிருந்து வர்ற உணவு ருசியான உணவு பூமியில இருந்து தூதன் கொண்டு வந்தானா நிச்சயமா அப்பத்தோட இறைச்சியும் அதே நேரத்தில் எலியாவுக்கு அந்த சாப்பாடு பரலோகத்திலிருந்து வந்ததுனால அதனுடைய விளைவு என்ன அடுத்த வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் என்னும் தேவனுடைய பருவது மட்டும் நடந்து போனான் சொல்லலாமா ஒருவேளை சாப்பாட்டில் நாற்பது நாள் இரவு பகலாய் நடக்கிற ஒரு பெலன் எலியாவுக்கு வந்தது என்றால் அதுக்கு ஒரே காரணம் அந்த உணவு பரலோகத்திலிருந்து வந்தது பல விதங்களில் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர் எலியாவுக்கு மூன்று நெவல்ல கொண்டு போனார் காகங்கள் வாயாக இயற்கை உலகத்தின் வாயிலாக போஷித்தார் இரண்டாவது மனிதர்களின் வாயிலாக கொடுத்தார் மூன்றாவது முடிவில்லாத ஒரு பலன் அவருக்குள்ளேயே ஊறுகிற ஒரு பலனை கத்தர் கொடுத்தார் ஒரு குறையாத ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவர் இருக்கிறார் நாற்பது நாள் இரவு பகல் அந்த நாற்பது இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருஷங்கள் வனாந்திரத்தில் அலைந்து கடைசியில் நடந்து என்கிற தேவ பருவத்துக்கு வந்தார்னா தேவன் அவருக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அவர் அடைகிற வரைக்கும் அவருடைய தேவை சந்திக்கப்பட்டு கொண்டே இருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அடைகிற வரைக்கும் உங்கள் தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார் ஒரு நிமிஷம் கைகளை அந்நிய பாசியில் பேசுங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி தேவன் உங்கள் வாழ்க்கை குறித்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் இருக்கிற எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவர் 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 முக்கியமான கேள்வி தேவ சித்தத்தை விட்டு வெளியே போனப்ப கூட ஏன் தேவன் இந்த அற்புதத்தை செய்தார் பொதுவா தேவ சித்தத்தை விட்டு வெளியே போனா ஆசீர்வாதம் கிடைக்காது ஆனால் எலியா வெளியில போ

நம்முடைய தேவன் பச்சபாதம் அல்லாதவர் ஆனா ரெண்டு பேர் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை தேவன் இருக்கிறார் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஏன் தேவ சித்தத்தை விட்டு வெளியே போனாலும் எலியாவுக்கு தேவன் தேவைகளை சந்தித்தார் தெரிஞ்சு கொள்ள விரும்புறவங்க எத்தனை பேர் வேதத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும் போதுதான் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்படிதான் ஆவியானவர் கூட பேசுகிறார் இப்போ உங்களுக்கு புரியும் எடுத்தால் கீழே வைக்க முடியலன்னு சொல்றேன் இதுதான் பேசுவார் அதை அந்த பத்தாம் அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் போதும் எல்லாரும் சொல்லுங்க சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன் யோனாவுக்கு இல்லாத ஒரு ஒரு குணாதிசயம் இந்த எளியாவுக்கு இருந்துச்சு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவன் உங்க வாழ்க்கையில குறையாத ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றார் சாவி ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அதை விட பெரிய விஷயம் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பிள்ளையாய் மாற்றிருக்கிறார் ஆண்டோடைய பிள்ளையாய் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு வைராக்கியம் வேணும் சாதாரண வைராக்கியம் அல்ல எலியாவு எலியா வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவன் இன்னைக்கு இரு உலகம் என்ன தெரியுமா முடிஞ்சா செய்வோம் முடியாட்டினா போவோம் முடிஞ்சா போலாம் ஓகே கிறிஸ்தவர்கள் அப்படி மாறிவிட்டார்கள் மக்கள் வைராக்கியம் இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க இன்னைக்கு தேவன் பரலோகத்தை திறந்து ஒரு தூதனை அனுப்பி அற்புதம் செய்யணும்னா எல்லையா சொல்றார் நான் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவன் அப்படின்னு ஆண்டவர்கிட்டே போய் சொல்ற எப்படி பாத்தீங்களா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சொல்றார் பதினாலாம் வசனத்தை வாசிப்போம் அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் வசனம் சொல்லுகிற எந்த காரியமும் ரெண்டு சாட்சிகளால் உறுதிப்படும் ரெண்டு விசை ஒரு காரியத்தை அவர் சொல்றார் ஆண்டுவரே உமக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே வெகு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக உலகத்தில் கொள்கைக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருக்கிறான் உலகத்தில் மற்றவனை கொல்லுவதற்காக கொல்லுவதற்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருக்கிறான் அசாமில் ஒரு சின்ன பிள்ளை பதினாறு வயசு பிள்ளை இஸ்லாமிய பிள்ளை பாடுது அந்த பாடுறதுனால ஸ்டேஜ் ஏறி பாடக்கூடாது பாடினா உன்னை கொண்டு போடுவோன்னு சொல்லிட்டு ஃபாத்துவா விட்டுருக்குறாங்க எதுக்கு வைராக்கியம் பாருங்க அது என்ன சொல்லுது நான் பாடலைன்னா செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் எதுக்கெல்லாம் வைராக்கியம் ஆனால் ஜீவன் கொடுத்தவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்ள போகிறோம் ஜீவனை தந்தவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் எலியா கிட்ட ஆயிரம் குறை இருக்கலாம் ஆயிரம் குறை இல்ல ஆனால் வசனம் சொல்லுது நம்மை போல பாடுள்ள மனுஷன் நமக்கு ஆயிரம் குறைனால நம்ம போல பாடுள்ள மனுஷன் அவருக்கு குறை ஆனால் ஒன்னுத்துல மாத்திரம் அவர் குறை வைக்கல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள மனிதன் பக்தி வைராக்கியனா என்னையோ எழுன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை வாசிக்க கேட்போம் மத்திய பத்து முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திர அல்ல தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் ஆண்டும் சொல்றாரு பக்தி வயலாக்கியோன்னா என்னான்னு விளக்கம் கொடுக்குறாரு என்னை விட நீ வேற யாரையாவது நேசிச்சா அந்த இடத்துல யார வேணா போட்டுக்கோ உன் தகப்பனோ தாயோ மனைவியோ சகோதரனோ சகோதரியோ கணவனோ யாராக இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் என்னை விட நீ யாரை நேசித்தாலும் என்னை விட உன்னையே நீ அதிகமாக நேசித்தாலும் நீ எனக்கு பாத்துறன் அல்ல அப்படி என்றால் எதை நேசிக்கிறதை காட்டிலும் அதிகமாய் நேசிப்பதே பக்தி வைராக்கியமாய் இருக்கிறது காலை வேளையில ஒவ்வொருடைய இருதயமும் தேவனுக்கான அன்பினால் கொழுந்துவிட்டு எரிவதாக பிஸ்னஸ் சீரியஸ் பிஸ்னஸ் கிறிஸ்டியன் சீரியஸ் பிஸ்னஸ் நோ பிளேஸ் பார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சீரியஸான வாழ்க்கையா இருக்கிறது விளையாட்டுக்கும் விளையாடுகிறவர்களுக்கும் அதில் வெற்றி இருக்காது ஆபிரகாம் ஆண்டவர் தான் கொடுத்தார் நூறு வயசுல ஈசாக்கு திரும்ப வேணும் சொன்னப்ப கொண்டு போய் ஈசாக்க பலிபீடத்துல வைக்கிறார் அதுதான் பக்தி வைராக்கியம் எலிசாவை கர்த்தர் அழைக்கிறார் ஊழியத்துக்கு அவன் ஏர்மாடு இழுதிற்றுகான் அவன் சொல்றான் எலியா கிட்ட எஜமானே ஒரே ஒரு நாள் எனக்கு தாரும் போறான் அதே ஏர்மாடுகளை வெட்டி அதே ஏர் பலகைகளை உடைத்து பிளந்து அதிலேயே அந்த காரியங்களை பலியாக கொடுத்துவிட்டு வருகிறான் அதுதான் பக்தி வைராக்கியம் பிள்ளை இல்லாத அண்ணா செபிக்கிறாள் செபித்த பொழுது கத்தர் அவள் சொன்னபடி ஆண் பிள்ளையை கொடுக்கிறார் சற்றும் சஞ்சலப்படாமல் பிறளாமல் வார்த்தை பிறளாமல் பால் மறந்த உடனே கொண்டு போய் ஆலயத்தில் விடுறா அதுதான் பக்தி வைராக்கியம் யோஜனை அல்ல அப்ப சொன்ன இப்ப வேற நோ இவர்களுக்கு தேவன் பரலோகத்தை திறந்து தேவைகளை சந்தித்தார் ஆபிரகாமுக்கு கண்காணாத தூரத்தில் இருக்கிற காட்டு மோரியா மலையில மூச்செடிக்குள்ளார ஒரு ஆட்டுக்குட்டியை ஒழித்து வைத்திருந்தார் எங்க இருந்து வந்து இருந்து வந்து ஏசியாவுக்கு அடையாளமாக ஒரு பக்தி வைராக்கியம் யாரை காட்டிலும் நான் ஆண்டவரை அதிகமாக நேசிப்பேன் ஒரு தடவை பாஸ்டர் டேவிட் வில்கர்சன் என்கிற ஒரு போதகர் சர்ச் அமெரிக்காவில் இருக்கு இப்போ இறந்துட்டார் தீர்க்கதரிசி அவர் வாலிப நாட்களில் ஆண்டவர் அழைச்சி ஊழியத்தை தொடங்கினப்ப ஒரு ரவுடி கும்பல் இருக்கிற நியூயார்க் பகுதியில் ஆண்டவர் போய் சொல்ல சொன்னாரான் அங்க இருக்கிற ஒரு கொலைகாரங்க போய் சுவிசேஷத்தை இவர் சொல்லி பண்ணிட்டு போனாராஸ் போய் சொன்னாரா உன்னை நேசிக்கிறார் நீ ஏற்றுக்கொள் அவன் சொன்னானா போயிரு அடுத்த தடவை உன்னை பார்த்தனா துண்டு துண்டா வெட்டி போட்டுரு நியூயார்க் ரவுடி கும்பல் தான் உலகத்தில் பயங்கரமான ரவுடி கும்பலில் ஒண்ணு துப்பாக்கி வச்சிருப்பாங்க இப்ப அப்ப வந்து கத்தி அவர் சொன்னாராய் திரும்ப என்ன திரும்ப சொன்னாரு நீ என்னை துண்டு துண்டா வெட்டினாலும் ஒவ்வொரு துண்டும் உன்னை பார்த்து சொல்லும் இயேசு உன்னை நேசிக்கிறார் அதுதான் வைராக்கியம் ஏன்னா அது தோல் இல்லை இயேசுவின் மேல வச்சிருக்கிற அன்பு தோல் மேல இல்லை அது உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிறது என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு வைராக்கியம் இந்த வைராக்கியத்தை எலியாவின் வாழ்க்கையில நாம கத்துக்கொள்ள போறோம் சில குறிப்புகளை நான் சொல்லி பிரகடன் செல்ல வரும் முதலாவது எலியாவுக்கு இருந்த வெகு வைராக்கியம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவசனம் ஃபஸ்ட் கிங்ஸ் எயிட்டீன் வெர்ஸ் ஒன் அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷம் ஆகையில் கத்துடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் வசனம் அப்பொழுது எளியா ஆகாவுக்கு தன்னை காண்பிக்க போனான் பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது ஆண்டவர் தான் ஆகாபுகிட்ட இவன் சவால் விட்ட பிறகு இனி மழை பெய்யாதுன்னு சொன்ன உடனே போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னாரு இப்ப மூன்றரை வருஷம் கழிச்சு ரொம்ப ஆகாதவன் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆகாபுக்கு எலியா மேல எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் நீங்க அந்த பதினெட்டாம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க கட்டாயம் நீங்க வாசிக்கணும் அப்போ மதியான உங்களுக்கு தூக்கம் வரும் சரியா நைட்டு தூக்க வரும் எனக்கு ரொம்ப முக்கியமான அதிகாரம் அதாவது எலியா எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பாத தேசமே இல்லையா எல்லா ஊரையும் தேடிட்டான் எலியா எங்க இருக்கார் கடைசியில் இருக்கிற கேரி தாற்றண்டையில் இருக்கிறாரு அதான் தேவனுடைய பாதுகாப்பு விசாரிச்சு உலகம் உங்களை முழிச்சு உங்களை சுத்தி தேடலாம் ஆனா நீங்க உன்னதமானவரின் மறைவில இருக்கும்போது கத்தர் உங்களை பாதுகாப்பார் செம்ம டென்ஷன்ல இருக்கலாம் சொல்லார் போய் அவனுக்கு காட்டு ஆனா மனுஷனுக்கு பயப்படல பாருங்க எலியா கத்தரை நம்பி போறான் அதுதான் வெகு பக்தி வயராக்கியோனா மனிதர்களுக்கு பயப்படுகிறதை நிறுத்தி கற்சரை நம்புகிறவர்களா இருக்க வேண்டும் பார்த்த உடனே வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிடும் வாசிக்கலாம் பதினேழாம் வசனம் எவ்வளவு கடுப்பாக கோபமாக ஆகாப் இருந்தார் எலியாவை கண்ட போது அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீயல்லவா என்ற ஓ ட்ரபுலர் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரவேலையே குழப்புறவன் நீ தானே அப்படின்னு சொல்றான் பார்த்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சொன்னா கூட பரவாயில்ல பார்த்த அது எத்தனை மூன்றரை வருஷம் கழிச்சு பார்த்த உடனே இப்படி ஒருத்தவன் சொல்றான்னா அவனுக்குள்ள எப்படி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்க பிபி ஹைப்பர் டென்ஷன் மூன்றரை வருஷம் கழிச்சே இவ்வளவு கோபம்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் பயப்படலான் நீ நிறைய பேர் வாழ்க்கையில தேவையான காரியம் மனுஷருக்கு பயப்படுறத முதல்ல நிறுத்திட்டு கற்சரை நம்ப வேண்டும் பைராக்கியம் ஆண்டவருக்காக நான் அவங்க உதவி செய்ய மாட்டாங்களோ இவங்க என்ன அடக்கம் பண்ண மாட்டாங்களோ அங்க கல்ற கிடைக்காதோ இங்க எனக்கு இது கிடைக்காதோ அங்க அது கிடைக்காதோ பாருங்க பரலோகம் போடுறது முக்கியமா கல்ற முக்கியமா இருக்கிறப்ப கத்தருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்றது முக்கியமா கல்ற எல்லாம் இருக்கு கல்ற இல்லாம எங்க போகுது நீ கத்தரை நம்பினா கத்திர உனக்கு கத்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கு என்னய்யா ஜீவனையே கொடுத்தவர் கல்ற கொடுக்க மாட்டாரா சிலருக்கு இருக்கிறது எல்லாம் நம்மளுக்கு என்னெல்லாம் நினைச்சா ரொம்ப இருக்கு மனுஷனுக்கு பயப்படாதீங்க அவங்க கோச்சிப்பாங்க இவங்க விட்டு போயிருவாங்க அங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க யார் நமக்கு எதுவும் கொடுக்க வேணாம் வசனம் சொல்லு நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு வாசிச்சா வேதம் ஒரு அருமையான வார்த்தை மனுஷனுக்கு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் கச்சரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் உரலில் சொல்லுங்க ஒரு வயசான பாட்டி ரசிக்கப்பட்டாங்க நான் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க அப்படி ரச்சிக்கப்பட்டு அவங்க ஃபுல்லாக நல்லா சுருட்டு பிடிப்பாங்க எங்கள் வீட்டில் இருக்க சரி வயசான பாட்டி தான் வேலைக்கு வர்றாங்க பாத்ரூம் அவங்க பயன்படுத்தத்துக்கு கூட்டுருவோம் அந்த அம்மா போயிட்டு வந்தால் ஒரே சுருட்டு என்னடா எங்கேருந்து வருது தேடினா கடைசியில் நம்ம பாட்டி தான் பர்மா பாட்டி ரச்சிக்கப்பட்டாங்க சுருட்டு போச்சு எல்லாம் போயிச்சு புது சிருச்சியா மாறிட்டாங்க கடைசியில் நல்லா வந்துட்டு இருந்தாங்க நல்லா ஆசீர்வாதம் வேலை செஞ்சு அந்த பாட்டி சில லட்சங்கள் சேர்த்து வச்சுட்டாங்களாம் அது எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை நல்லா சந்தோஷம் தானே இந்த பாட்டிக்கு பாருங்க கடைசியில் என்ன வந்துருச்சுன்னா நம்ம சாக போற நேரத்தில் நம்ம யார் பார்ப்பாங்க என்னையா ரட்சிப்பையே ஆண்டவர் கொடுத்தாரு உனக்கு சுகிசேச்சம் சொல்லி ஆண்டவர் அச்சித்திருக்கிறாரு நீ சாக போறப்ப உன்னை ஆண்டவர் பார்க்க மாட்டாரா அவர் தூதர் தான் உன்னை கூட்டிகிட்டே போக போறார் பரலோகத்துக்கு சொந்தக்காரன் விட்டுருவான் அந்த காரம் விட்டுருவான்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கு ஒரு பிரைட் ஐடியா அடிச்சுச்சு அப்படிதான் பிசாசு எப் இது மாதிரி தான் ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த மனுஷனை நம்பி வாழ்றவங்க எல்லாம் புழப்பு கிடுற நேரம் இந்த நேரம் தான் சொந்தக்காரன் ஒத்துவேன் யாரோ தூரத்து சொந்தக்காரன் அவை வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் பெரியம்மா நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ வந்துரு என் கூட எங்க கிராமத்துக்கு வந்த நான் பார்த்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் அவன் சுருக்கு பைய பார்த்து சொல்றான் அது இந்தமாவுக்கு விளங்கலை ஐயோ மகனே நீ எனக்கு உண்மையான மகன் போச்சு போன உடனே காசை எடுத்துட்டு தூக்கி போட்டுட்டான் அது உடம்பு முடியாம போய் அப்படியே செத்து அங்கே அவ்வளோதான் ஏன்? வசனம் சொல்லுது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி ட்ராப் வேடனுடைய கண்ணி கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் ஆண்டு சொல்றாரு ஆகா ஐ வலியாட்ட நீ போப்பா அப்படின்னு சொல்றாரு எலியா போற தைரியம் அப்ப ஏன் தெரியுமா அவருக்கு தெரியும் ஆகவே கடு கடுன்னு இருக்கிறான் நான் போறேன் ஆனா கத்தரை நம்பி நான் போறதுனால அவன் என்ன ஷூட் பண்ணா கண்ணு வேலை செய்யாது கத்தரை நம்பி இருக்கிறேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் போதும் மனுஷனை நம்பி வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஒரு நம்புற ஆண்டவரே இரண்டாவது காரியம் வைராக்கியம்னா என்னன்னு பாருங்க இரண்டாவது காரியம் அதே பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கத்தரின் கட்டளைகளை விட்டு பாகல்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் ஆக அப்ப கிட்ட எலியா சொல்றாரு பாரு சும்மா அப்படிலாம் பேசாத நான் கலகம் படல நீ கொஞ்சம் கூட கீழ்படுதல் கிடையாது கத்தருடைய கட்டளைகளுக்கு நீயும் ஜனங்களும் கீழ்படையில அதனால் உனக்கு மழை இல்லை ஏன் நீ என் பேர்ல சொல்ற நான் எப்படி அப்படின்னு அவர் சொல்றாரு எங்க சொல்றாரு முப்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்றாரு தேர்ட்டி சிக்ஸ் அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்க தரிசியாக எளியா வந்து அபிரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேவெலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் ஒரு ஆமே சொல்லுங்க ஆக அவ பார்த்து சொல்றான் நீ கத்தருடைய கட்டளைக்கு கீழ்படியதே கிடையாது ஆனா தன்னை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க இவைகள் அத்தனையையும் ஆண்டவரே நீங்க சொல்லி 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 கிளிப்பிள்ள மாதிரி நான் செஞ்சிருக்கிறேன் வெகு பக்தி வைராக்கியம் என்னன்னா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிற வாழ்க்கையே பைபிளில் கட்டல இருக்கு பத்து கட்டல ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை கத்தருடைய நாள் அன்னைக்கு சொந்த வேலையை செய்யாத செய்யக்கூடாது அப்புறம் செஞ்சுதான் பாப்போமேனா அதுதான் தப்பு அங்கதான் பிரச்சனையே வருது ஆரம்பத்துல இருந்தே ரட்சிக்கப்பட்டதுல இருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படியா இருந்தாலும் அது நோ ப்ராப்ளம் இயேசுவின் ரத்தம் எல்லாத்தையும் கழுவிருச்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு வைராக்கியம் வேணும் இனிமே இது வரைக்கும் தான் உழப்படி பண்ணி வாழ்ந்தாச்சோ எப்படியோ வாழ்ந்தாச்சு இவங்க சொல்லி அவங்க சொல்லி நான் நினைச்சு வாழ்ந்தாச்சு இனிமே கத்தர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் எனக்கு வழியாக இருக்கிறது என் கால்களுக்கு தீபமும் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் வீட்டில் போய் வாசிங்க எட்டாம் அதிகாரம் இப்ப ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம் ஒன்னாம் வசனத்தை இப்ப வாசிப்போம் கத்தருடைய கட்டளைக்கு கீழ்படியும் போது என்ன நடக்குது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செபிக் கொடுப்பாயானால் உன் தேவனாகி கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆண்டவர் சொல்றார் நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் நான் சொல்லுகிறதை நீ மதித்தால் உன்னை நான் மதிப்பேன் ஒரு உலக அதிகாரி நம்மளை மதிச்சாலே நமக்கு மவுசு வானத்தையும் பூமியும் படைச்சவர் உங்களை மதிச்சா உங்க மவுஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க என்ன மவுசு இருக்கும் அதுதான் பூமியில் இருக்கிற எல்லா தேசங்கள் ஜனங்களை விட நீ மேன்மையா இருப்பா வசனம் சொல்லுது இப்ப நான் சொல்றதெல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்ன பலிக்கும் இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா இட்இல் ஓவர் டேக் யூ அதாவது நீ கத்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் சொல்றாரு நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் நீ ஆசீர்வாதத்தை வா வா அப்படின்னு நீ போய் தேடி 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 போக வேண்டியதில்லை நீ எங்கே ஒளிந்து கொண்டிருந்தாலும் ஆசீர்வாதம் அட்ரஸ் தேடி உன் ஃபோன் நம்பர் என்னான்னு தேடி கண்டுபிடிச்சி உன் மொபைல் நம்பர் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து சேரும் தான் வேதம் சொல்லுகிறது உன்னை நான் வாலாக்காமல் அந்த அதிகாரத்துல தான் இருக்கு நீ கீழாகாமல் என் கட்டளைகளுக்கு நீ கீழ்படிந்து பார் டோன்ட் காம்பிரமைஸ் ஆன் மை கமாண்ட்மெண்ட்ஸ் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்படிவதில் இஷ்டம் இருந்த இஷ்டம் இருக்கிறத கீழ்படிவோம் இஷ்டம் இல்லாத நோ 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 அற்புதமா தேவை சந்திக்கப்படணும்னா நூறு சதவீதம் ஆண்டவர் எஸ்ன்னு சொல்றதுக்கு எஸ் சொல்லணும் நோன்னு சொல்றதுக்கு நோ சொல்லணும் அந்த கீழ்படுகிற கிருபையை இன்று கத்தர் உங்களுக்கு தருவாராக இந்த விளையாடுகிறவர்களை விட்டு உங்களை தூரப்படுத்திங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிலரெல்லாம் வருவாங்க செய்தி கேட்பாங்க வாழ்க்கையில போனா வேற மாதிரி வாழ்வாங்க இப்படிப்பட்டவங்களை உங்களை தூரப்படுத்திட்டீங்கனாலே நீங்க கத்தருடைய பரிசுத்தில நீங்க வளர ஆரம்பிச்சிருவீங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கமாண்டர் சொல்றாருன்னா போர் வீரனுக்கு அது அர்த்தம் ஷூட் அவ்வளவுதான் அதுல இப்ப சுடணுமா ஏன் கொஞ்சம் நோ 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 பிஸ்னஸ் இது வாழ்க்கை உயிர் எல்லாமே இதெல்லாம் இருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும் மாசத்துல குழந்தை கிறிஸ்தவங்களா இருக்கலாம் ஆறு மாசம் வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆயும் குழந்தை கிறிஸ்தவா இருக்கும் இப்ப வயசுக்குள்ளார இந்த பிள்ளைங்க என்னென்னமோ பண்ணுது இருபது டிஜிட் கணக்கை வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரே நிமிஷத்தில் சரளமாக சொல்லுது அந்த உலகத்தில் இருந்துட்டு ரசிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு நாலு வருஷம்தான் தான் ஆச்சு ஜோப் ஒரு மணி நேரம் ஜோம் பண்றீங்களா நாலு வருஷம் தாங்க ஆச்சு அதுக்குள்ளார ஒரு மணி நேரம் எப்படிங்க ஜோம் பண்ண கீழ்ப்படுகிறீங்களா பரிசுத்தம் ஆயிட்டீங்களா இப்பதாங்க நாலு வருஷம் ஆச்சு அப்புறம் இப்ப இன்னும் இன்னும் நாற்பது வருஷம் ஆகணுமா உலகத்தை பார்த்தா அது அறிவு வரணும் உலகத்துல பார்த்தா ஆறு வயசுல என்னென்னமோ அந்த பிள்ளைங்க செய்து எட்டு வயசுல பத்து வயசுல இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவங்க அதை விட சிறந்தவர்களாக இருக்கணும் இவர் ரச்சிக்கப்பட்ட பைபிளை பிடிச்சிட்டேன் இதுதான் சத்திய வேதம் இதுதான் உலகத்திலே உண்மைனா ஒரே உண்மை பைபிள் தான் அப்படின்னா நைட்டு பகலா பைபிளை வாசிக்கணும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை வந்துச்சுன்னா நீங்க வாங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட அதுக்கப்புறம் நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா கேளுங்க ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் நீங்க அந்த நிலையில நிற்கவே முடியாது குறைய நம்ம மேல வச்சுட்டு நம்ம இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவது இருபத்தி ஓராம் வசனம் இரு மனமுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது ஒரே மனமுள்ளவர்களாய் தேவனை சேவிக்க வேண்டும் வாசிப்போம் அப்பொழுது எழியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகல் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை ஆறு இருபத்தி நாலு பிறகு வாட்சி பாருங்க வேதம் சொல்லுது ஒருவனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒருவனை மற்றவனை வெறுக்கணும் சிநேகித்தா இவனை வெறுக்கணும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவர்னு வந்துட்டா நூறு பர்சன்ட் ஆண்டவரைய நம்பி நிக்கணும் சொல்ல தேவனுக்கு நூறு சதவீதம் உங்களை கொடுங்க ஆண்டவர் உங்களுக்கு நூறு சதவீதத்தை சிலுவையில கொடுத்துட்டு தான் நூறு சதவீதம் கொடுங்கன்னு கேட்கிறார் சொல்ல போறீங்க இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் தான் அவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் இப்ப யார பிடிச்சிட்டு இருக்காங்க அவர் சொல்றாரு எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் நீங்க குந்தி குந்தி நடப்பீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆண்டவரோட அப்புறம் உலகத்தோட அப்புறம் ஆண்டவரோட அப்புறம் உலகத்தோட எலியா சொல்றாரு இது சரி வராது ஆண்டு சபையை பார்த்து சொல்றாரு நீ அனலா இருந்தால் அல்லது குளிராக இருந்தால் நலமாக இருக்கும் ஒன்று உலகத்தோட நீ இருந்திருந்தீங்கன்னா நேர உலகத்தை அனுப்பிச்சு இப்போ போயிருப்பா உன்னை இனிமே நீ வந்து பரலோகத்துக்கு போற அனலா இருந்தா என்ன பண்ணுவாரு அதை விட ஒரு அறிவுப்பான ஒரு காரியம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வாழ்ந்த நூறு சதவீதம் வாழணும் ரசிக்கப்பட்டாச்சுன்னா நூறு சதவீதம் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவரும் வேணும் அவங்களுக்கும் கொஞ்சம் கும்பிடு போட்டுட்டா தான் ஏதாவது உதவி செய்வாங்க நாளைக்கு கல்யாணம் கிண்டியானோன்னா இவங்களையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவன் கொண்டு வந்து மச்சா மோதிரம் போடுவான் இல்லை இது போடுவான் ஜைனை போடுவான் கழுத்தை அறுத்துடுவான் மோதிரம் போட மாட்டான் விரலையே எடுத்துருவான் காலை விழமாட்டான் காலை வாரிடுவான் இதுதான் உண்மை த டேஞ்சரஸ் road ஆஃப் த ரோடு ஒன்னு உலகத்தோட உலகமா இருக்கிறாங்க மக்கள் இன்னொன்னு கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க ஏசுதான் எனக்கு எல்லாமா இருக்கிறார் சரி பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்போம் சிஸ்டர் பார்த்துட்டே இருப்போம் பிரதர் ரச்சிக்கப்பட்ட பொண்ணு கிடைச்சிச்சுன்னா பண்ணிப்போம் இல்லைன்னா ரச்சிக்கப்படாத பொண்ணை கட்டிட்டு மாத்திருவோம் மாத்த முடியாது அது வந்து மாற்று மாத்துன்னு மாற்றும் நான் சொல்றேன் வைராக்கி எப்படி இருக்கான ஆண்டு வர என் பிள்ளைக்கு கட்டுனா ரச்சிக்கப்பட்ட பொண்ணை கட்டுறேன் இல்லாட்டினா கட்டாம போகட்டும் பரலோகம் போகட்டும் பரலோகத்துல பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் இதுக்கு பத்து தான் வருது இதுக்கு எல்லா ஆமையனு வரணும் இதுக்கு எந்த ஆமேன் வ சொல்றீங்களோ அவங்களுக்கு ஆழ்ந்தவர் அற்புதம் பண்ணி தான் ஆபீஸ்ல எல்லாம் கலர் கலரா பவுடரை தூவி கொண்டாடுற நானும் போய் கொண்டாடுறேன் நின்று போட்டோ எடுத்துக்கிறேன் மூஞ்ச பார்த்தா பேய் மாதிரி இருக்கும் பேய் மாதிரி இருந்ததுன்னா ரத்தத்தால கழுவி இப்ப ஒழுங்காக்காரு திரும்ப கொண்டு போய் அங்க போய் சொல்லுங்க ரெண்டு பேரையும் பிரியப்படுத்தினா ஒருத்தவர்கிட்டையும் உதவி கிடைக்காது சிலருக்கு அதுதான் பிரச்சனை என்னன்னா நல்லா தெரியும் ஆண்டவர் வேணும் நல்லா ஆண்டவர் வேணும் நல்லா தெரியும் ஆனால் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் உலகத்தை தானே பார்க்குறேன் அவங்க தானே பேசுகிறாங்க அவங்க தானே இருக்கிறாங்க அவங்க தான வைக்க பாருங்க அப்படி போனால் கடைசியில் நெருக்கம் வரும்போது அவனாக இருக்க மாட்டான் ஆண்டு கிடைக்காது ஆனால் ஒரு வைராக்கியம் இந்த யூத வாலிபர்கள் போல எங்களை தூக்கி நெருப்பில் போட்டாலும் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கார் அவர் எங்களை தப்பு வைக்கல நீ நேராக வந்துரு போதும் அங்க வந்துருன்னு சொல்லிட்டாருனா சந்தோஷமா போயிருவோம் ஒரு நாளும் வாழவே மாட்டோம் ஒரு வைராக்கியம் எலியாவுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்துச்சு இது ரொம்ப ரொம்ப அருமையான காரியம் இரண்டு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் ஹாலலூயா இதுவரைக்கும் மனம் இருந்துச்சுன்னா இன்னையோட அதை எடுத்து போட்டு ஒரே நோக்கத்தோட இனி ஏசுக்காக மட்டும் வாழுவே ஹாலலூயா கைய உயர்த்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து செபீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டு எங்க நான் நின்னாலும் உமக்காக மாத்திரம் நான் வாழுவேன்னு சொல்லுங்க ஹலலோயா நீர்தான் எனக்கு வேண்டும் நீர்தான் எனக்கு வேண்டும் இந்த உலகம் வேண்டாம் நீர்தான் எனக்கு வேண்டும் நீர் என்னை உயர்த்துவீர் நீர் என்னை பார்த்து கொள்ளுவீர் நீர் என்னை காப்பாற்றுவீர் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்னை விடுதலை செய்வீர் நீர் என் தலையை உயர்த்துவீர் ஆண்டவரே ஹல மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டுவிட மாட்டேன் ஹலலூயா நாலாவது பாக்குறோம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்பொழுது எழியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்க தரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்க தரிசிகளோ நானூற்று ஐம்பது பேர் ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் எலியாட்ட தீர் பாகால் தீர்க்க தரிசி நானூத்தம்பது அடுத்த அஸ்திரோத்திற்கரிசி ஒரு நானூறு எட்நூற்றி ஐம்பது பேர் ஒரு பக்கம் இருக்கிறான் எலியா ஒரே ஆள் இன்னொரு பக்கம் எட்நூற்றம்பது ஏறக்குறை ஆயிரம் பேர்னு வச்சுப்போம் ஆயிரம் பேர் இன்னொரு பக்கம் நிற்கிறான் நான் சொல்றது தான் ரைட்டு எலியாவே நீ எனக்கு வணங்கு எலியா சொல்கிறேன் ஆயிரம் பேர் என்ன பத்தாயிரம் பேர் நீ நின்றாலும் ஆண்டவருக்காக நான் தனியாக இருந்தாலும் நான் நிற்பேன் சாகிற வரைக்கும் நான் நிற்பேன் ஹலோ லூயா சி இலாய்ச்சா வாஸ் நாட் அ கவர்ட் சிலரெல்லாம் ஆவிக்குரிய கோழைகளாக இருக்காங்க பத்து பேர் வந்து சொன்னால் நாங்கள் என்னங்க பண்ணுறது பத்து பேர் என்னையா உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் வைராக்கியம் ஆயிரம் பேர் நிற்கிறான் ஒரு பக்கம் எலியா தனியா நிக்கிறாரு வசனம் சொல்லுகிறாரு நான் பயப்படேன் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அவர் எனக்கு சகாயர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாளே ஆயிரம் பேர் உன்னை எதிர்த்து நிற்கலாம் கத்தர் உன்னோட இருந்தா ஆயிரம் பேர் ஜெயிக்க மாட்டான் ஆயிரம் பேர் முன்னாடி கத்தர் உன்னை உயர்த்துவார் லூயா என் தேவன் ஒரு நாளும் தம்மை மட்டும் நம்பி இருக்கிற ஒருவரையும் வெட்கப்படுத்த இருக்கிறார் வெக்கம் வருதுனா காரணம் ஆண்டவரும் கமா டாட் டாட் அப்படி இருக்க கூடாது ஆண்டவர் தான் அப்படின்னு சொன்னா அங்க புல் ஸ்டாப் ஆச்சரிய கூறி அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது கடைசியில் எலியாவை தூக்குறேன்னு சொன்னாங்க எலியாவை தூக்குற சொன்னவெல்லாம் போயிட்டாங்க ஒரு வைராக்கியம் இருக்கும் வெக்கப்படலை கூணி குறுகாதீங்க வெக்கப்படாதீங்க அவ்வளவு பேர் மத்தியில் அவன் சொல்றான் நீர்தான் தேவன் என்பதை நிரூபிங்க காண்டவரே நான் நிற்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்றான் உங்க பேரை நான் தூக்கி படிப்பேன் அதான் நம்பிக்கை ஆண்டவரே என்ன தூக்குங்க என்ன உயர்த்துங்க ஆண்டவரை நீங்க என்ன உயர்த்து இது வந்து பெரிய விஷயம் இல்ல ஆண்டவர் சொல்வார் பார்த்து என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றாரு நீ நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்ல மாதிரி ஒரு ஆள் போதும் நான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து தாவிதி சொல்கிறார் நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து பிச்சை எடுத்து திரிந்ததையும் நான் பார்த்தது இல்லை அதில் கவனிக்க வேண்டிய வார்த்தை நீதிமான்கள் அல்ல நீதிமான் ஏன்னா நிறைய பேர் நீதிமான்களாக இருக்க மாட்டாங்க ஏன் நிறைய பேர் எல்லாருக்கூடையும் ஒத்து போவன் தான் போவேன் ஆனால் ஒரு நீதிமான் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரே உமக்காக எங்க நின்னாலும் நான் உமக்காக ஒரு சாட்சியா நிற்பேன் ஆண்டவரே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே நீங்க நின்னீங்கன்னா உங்க சந்ததி ஒரு நாளும் உங்க குடும்பம் ஒரு நாளும் இன்னொருத்தவங்க கை நீட்டி நிற்க தேவன் அனுமதி கொடுக்கவே மாட்டார் அவர் ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார் அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார் கடைசியாக நாற்பத்தி ஆறாம் உடனே அக்கினி இறங்கி வந்துச்சு பலிபீடத்துல பலி பொருளை பட்சித்தது பட்சித்த பிறகு அவர் அவர் சொல்றாரு ஆக அவ பார்த்து மழை வர போதுப்பா சீக்கிரம் கிளம்பி போங்க ராஜாவே மழை நிறைச்சல் பெருமழை நிறைச்சலை கேட்கிறேன் உடனே ஆகா சாப்பிட்டுட்டு ரதத்தை எடுத்து பூட்டிட்டு போறாரு ரதம் என்ன வேகத்தில் ஓடும் யோசிச்சு பாருங்க ரதம் சாதாரண குதிரையே வேகமா ஓடும் ரத குதிரைகள் யுத்த குதிரைகள் வேகமாய் ஓடும் ஆனால் நாற்பத்தி ஆறு வாசிப்போம் கத்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் ஆ பா 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 பிரை சலோன் அல லூயா எலியாவின் வைராக்கியம் பாருங்க தேவனுக்கு இருந்த வைராக்கியம் ஆகாபு நீங்க போங்க ராஜாவே கிளம்பி போங்கன்னு சொன்ன உடனே ஆகாப் வந்து உட்காந்து ரதத்துல ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மழை வருதுன்னா எப்படி ஓட்டியிருப்பான் ஆனா அந்த மலையில மாட்டிட்டான் ஆகா மாட்டிட்டான் எலியாவும் மழை பெய்யுது எலியா பாருங்க ஆகாபுக்கு டாடா காமிச்சிட்டு சும்மா இல்லை அங்க கூட எலியா விடமாட்டான் எதை விடமாட்டானா எனக்குள்ள இருக்கிறவர் உனக்குள்ள ஆகாபே உனக்குள்ளார இருக்கிறத பார்க்கலாம் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்ன என்ன வைராக்கியம் பார்த்தீங்களா அவனுக்கு என்ன தோணுது கத்தருடைய கரம் எலியா மேல வந்துச்சு அதான் அபிஷேகம் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் அந்நிய பாஷை பேசுறோமே அந்த அபிஷேகம் அந்த வல்லமை உடனே எலியாவுக்கு டக்குனு ஆவியான ஒரு தாட்டு கொடுக்கிறார் அவன் யோசிக்கிறான் இது வரைக்கும் கத்தருக்கு பைராக்கியமா இருந்து பற்புதம் நடக்குது மழை பெய்து அக்கினி வந்துச்சு அப்புறம் மழை வந்துச்சு இப்ப இப்ப ஆகாப்பு போறான் இப்பையும் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் என்னன்னா இவன் சொந்த பலத்துல ஓடுற ஓட்டத்தை காட்டிலும் தேவ பலத்துல என்னால வேகமா ஓட முடியும் இவன் ரதத்தை விட எனக்குள்ளார் இருக்கிற வல்லமை பெரிய வல்லமை இவனுக்கு எந்த விதத்திலும் நான் குறைஞ்சவன் கிடையாது அப்படி நிரூபிக்கிறான் நீங்கள் படிக்கிற பாடமாக இருக்கட்டும் வேலையை செய்கிற தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் கத்தருக்குள்ளார் இருந்தீங்கன்னா கத்தர் உங்களுக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஆண்டவர் எனக்குள்ளார இருக்கிறார் நான் தான் அங்கே டாப்பில் இருக்கணும் பெருக்கிற வேலை செஞ்சால் கூட நீங்கள் பெருக்கி எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மைக்ராஸ்கோப்பை வச்சால் கூட தூசி எடுக்கக்கூடாது தாப் வட் எவர் யூ ஆன் விசேஷ தாவி தலைநகரம் வர வரைக்கும் ஆகாபுக்கு முன்பாக எலியா தன் வஸ்திரத்தை தூக்கி கட்டிக்கொண்டு அங்கே கட்டிக்கொண்டு ரதத்திற்கு முன்பாக ஓடினான் ரதத்தோடு ஓடினான்னு சொன்னாலே நம்ம எல்லாம் கை தட்டியிருக்கலாம் ரதத்துக்கு முன்பாக நல்ல அலிலுயா சொல்லுங்க நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது இந்த விசேஷ ஆவி யாருக்குள்ளார் இருக்கிறதோ தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பானா முன்னாடி கைகட்டி நிப்பா மாத்திர ராஜாவை ஓவர்டேக் பண்ணிடுவான் எலியாம சொல்றாரு நீ இருக்கிற இடத்துல நீ தலையா இருப்பது என்னுடைய சித்தமா இருக்கிறது என்ன பீல்ட்ல இருந்தாலும் அதுக்காக இருக்கிறார் எவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கலாம் ஆனா ஆகாப்புக்குள்ள இருந்த அபிஷேகம் கொட்டும் மலையிலே குதிரை திணறினது ஆனால் எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவரை வேகமாய் போக செய்தது நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் ஆனா உங்க படிக்க மாட்டேன் அப்படி கிடையாது அபிஷேகம் அபிஷேக பெற்றிருக்கா என் கத்தர் உனக்கு கொடுத்துருக்குற ஃபீல்டில் நீ டாப்பாக இருக்கணும் அதுக்கு தான் அபிஷேகம் ஒரு நிலையில் யா சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் டாப்பாக இருக்கும் அவர் உதவி செய்வார் நம்ம இடம் கொடுத்தா போதும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரசங்கி ஒன்பது பத்து சொல்லுகிறது செய்கிற காரியத்தை முழு பலத்தோடு செய் தானியல் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் விசேஷித்த ஆவி உள்ளவனாய் இருந்தான் எப்படிப்பட்ட ஆவியோட செயல்படணும் எதை செஞ்சாலும் ஸ்பெஷலா செய்யணும் கடமைக்கு செய்வாங்க கத்துருடைய பிள்ளைங்க ஸ்பெஷலா செய்யணும் மற்றவங்க வந்து கேட்கணும் எப்படிங்க நீங்கள் மாட்டை இப்படி செய்கிறீங்க அப்போ தான் சொல்லணும் நான் கிடையாது என் ஏசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்கிறார் உங்களுக்கும் உதவி செய்வார் ஹலலூயா உலகத்தான் கூடந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறான் தான் சொந்த பலத்தில் அது பெரிய காரியம் கிடையாது கத்தர் கொடுக்குற உயர்வு தேவன் நமக்கு தயவாய் கொடுக்கிற உயர்வாய் இருக்கிறது நான் கஷ்டப்பட்டேன் நான் பெரியாள ஆன அது கிடையாது சாட்சி என்னன்னா ஏன் பாடுகள் ஏன் பெரியா சொல்ல ஏ சுயனை உயர்த்தி இருக்கிறார் கடைசியில் எலியா ஒரு நாள் சாகல அவரை எது கூட்டிட்டு போகுது பரலோகத்துல இருந்து ஆண்டவர் யாரை வேணால் அனுப்பியிருக்கலாம் ஆனா எலியா ரதத்தை ஜெயிச்சிட்டு போனதுனால பரலோகத்திலிருந்து பார்க்குறா சரி நீ ரதத்தை ஜெயித்ததுனால உனக்கு பரலோகத்திலிருந்து நான் ரதத்தையே அனுப்புகிறேன் குதிரைகள் அனுப்புகிறேன் அந்த ரதமும் குதிரையும் வந்து தூக்கிட்டு நீங்க பூமியில் ஆண்டவருக்காக எவ்வளவு சிறப்பாக சாதிக்கிறீர்களோ அவர் மகிமைக்காக அந்த மகிமையை தேவன் பூமியோட விட மாட்டார் பரலோகத்தில் உங்களுக்கு மகிமையை கொடுப்பார் பரலோகத்தில் உங்களை உயர்த்துவார் வேதம் சொல்லுங்க அப்படி போகும்போது எலிசா கீழே விழுந்து அழுறாரு அவர் என்ன சொல்லி எழுதுறாரு ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது குறித்து கொள்ளுங்கள் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே ஏன் அப்படி சொல்லி அழுதாரு இஸ்ரவேல் அப்பாவா இருந்தீங்களே அழுது இதுதான் காரணம் ரதமும் குதிரை வீரமா இருந்தவரேன்னு ஏன் சொல்லி அழுகிறாருன்னா எலிசா எலியாவே இஸ்ரவேல் இந்த பெஸ்ட் ரதம் ஆகா விட்டதான் பெஸ்ட்டு குதிரை தான் அதையே ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் தான் உண்மையாகவே இஸ்ரேவேல ரதமாக இருக்கிறீர் குதிரை இருக்கிறீர் ஹால லூயா எவ்வளவு மேன்மை கத்தருக்காக வைராக்கியமாக நீங்கள் போது தேவன் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார் ஒரு நாள் கீர்த்தி அல்ல நித்திய கீர்த்தியை தருவார் அல்லேலூயா இந்த உலகம் உங்களை குறித்து சொல்லும் இந்த மனுஷன் தேவனை நம்பினவன் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார் கத்திராக இந்த குடும்பம் கஷ்டத்திலும் உண்மையாய் இருந்தார்கள் அவருக்காக வாழ்ந்தார்கள் பரிசுத்தமாய் ஜீவித்தார்கள் இன்றைக்கு பாருங்கள் கச்சர் அவர்களை உயர்த்துகிறார் அல்லேலூயா அல்லேலூயா இந்த எலியாவை போல நான் வைராக்கியமா வாழ ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழுமி நின்று கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஒரு மூன்று நிமிடங்கள் ஓ ஹால லூயா என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டு சொல்லி எல்லாரும் வைராக்கியமாக ஒப்பு கொடுத்து செவம் பண்ணுவோம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் கண்களை மூடுங்க கைகளை உயர்த்துங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டு உமக்கு பக்தி வைராக்கியமாக எளியா வாழ்ந்தது போல நானும் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்

அவர் கிரியை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார் அந்த வெகு பக்தி வைராக்கியம் தான் எலியாவுக்கு வனாந்திரத்திலே அற்புதங்களை கொண்டு வந்தது ஆண்டவருக்காக நீங்க பக்தி வைராக்கியமாய் எழும்பினால் உலகம் வனாந்திரத்தில் கடந்து செல்லும் போது கத்தர் பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் தூதர்களை அனுப்புவார் வழிகளை சுரப்பார் வாசல்களை திறப்பார் அற்புதங்களை உண்டு பண்ணுவார் சூழ்நிலைகளை மாற்றுவார் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஓடா கா சங்கடாரா ஹல லூயா வைராக்கியமாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க ஹல லூயா ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் கைகளை உயர்த்தி அண்ணிய பாஷைகளை பேசுவேன்

நீடா டா 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 டாகா ரா டா ராசுவின் நாமத்தினாலே ஏசுவின் நாமத்தினாலே மனாந்திரத்தில் வழி பிறக்கும் மனாந்திரத்தில் வழி பிறக்கும் ஊடாபா ராகா டாபா சங்கா டாபா ரீகா டாபா மகிமை 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 உன்னுடைய மனாந்திரத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே எலியாவின் தேவன் நம் தேவன் எியாபின் தேவன் நம் தேவன் தேவன் நம் எல்லியாலு மனுஷனால் கூடாதது தேவனால் கூட தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை எியாவ பாலைவனத்தில் சாக விடாதவர் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னை தோல்வியலே வீழ விட மாட்டார் ஒரே ஒரு மக்காய் நான் வைராக்கியமா வாழ்வாண்டவர் யூதராஜ சிங்கம் ஏசு கிறிஸ்தனா சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கக்குட்டியா தான் இருக்க முடியும் சிங்கத்துக்கு நாய்க்குட்டி பிறக்க முடியாது நீ சிங்கத்துக்கு பிறந்த இயேசுவின் பிள்ளைகள் என்றால் நீங்கள் சிங்க குட்டிகளாக இருக்கிறீர்கள் புலி பசித்தாலும் புள்ளத்தினால் என் உலகத்தான் சொல்கிறான் இயேசுவின் பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு முன்பாக அடிப்பணியவே மாட்டார்கள் உலகத்தின் வழி என்னுடைய வழி அல்ல உலகம் தான் வழியில போகட்டும் நான் என் அப்பாவின் வழியில போவேன் இயேசு ராஜாவின் வழிய போவேன் ஹலு லூயா ஹலு லூயா அப்படியா இந்த திருவிருந்து காயத்தப்படுகிறேன் நான் நேரச்சலை ஒரே ஒரு சரணத்தை நம்ம பாடி விட்டு ஓ ஹல லூயா ஏசுவின் பின்னா நான் சொல்லுவே தீரும்மி பார்க்க மாட்டு தீருமி பார்க்கமாட்டு சிலுவையே முன்னா இந்த உலகமே பின்னா சிலுவையே முன்னா அற்பீங்க இந்த பூலகமே சிந்திய ரத்தத்தினாலே, என்றோ விடுதலை

பின்பற்றும் போது எல்லாம் உன்னை பின்பற்று என் கூட வைகள் ஒப்பு கொடுத்து விட்டே என்று நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள் ஜெபா மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு தபால் பெட்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று உறையூர் திருச்சி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 மூன்று தென்னிந்தியா எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு

fountainofcompassion.org ஆஃப் <laughs> கம்பாஷன் டாட் என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்